எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக ஜியோட ஃபேன்ஸ் மேலே இருக்கிற ஜியோக்கு ஸ்பெஷல் வணக்கம். இந்த ட்ரெய்லரில் வந்து ஜியோ ஒரு வார்த்தை கரெக்டாக சொன்னார், நான் ரொம்ப கெட்ட பையன். ஏன்னா நான் வந்து இப்போ நானே ஜீவா ஜெயம் ரவி எல்லாருமே கிரிக்கெட் மேட்ச் ஆடி ஃப்ளைட்டில் இப்போ தான் இறங்கி வரோம். தோளில் கை போட்டு நண்பே நான் என் ஆடியோ ரிலீஸ்க்கு அப்படியே வந்துரு அப்படின்ட்டாரு. சரி, நான் ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன், பேண்ட்லாம் இல்லை, இல்லை பரவாயில்ல அப்படியே வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார் என்ன. ஸோ நீங்கள் கேட்டது ஏன் ஆஃப் பேண்ட் போட்டு வந்திருக்கு, அவர் தான் காரணம். பாஸ் படத்தில் வந்து நான் அவர் கூட அவர் வந்து என் கூட நடிச்சிருக்கேன். அதே மாதிரி எஸ்எம்எஸ் படத்தில் கூட ஒரு சீன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு சீன்லேயே பயங்கரமாக கலக்கிறாரு பாஸில். ஸோ இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணி பயங்கரமாக கலக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. மேடை இல்லாமல் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் பர்டிகுலராக ஜீவா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஜீவா ஃபேன்ஸாக மட்டும் இருக்க முடியாது, நீங்கள் இருந்தால் நீங்கள் ஆர்யா ஃபேன்ஸாகவும் இருக்கணும், ஜெயம் ரவி ஃபேன்ஸாகவும் இருக்கணும் நீங்கள். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுப்பா, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னா எங்களுக்கு எல்லாம் எங்களை பிடிச்சி தான் ஆகணும் உங்களை எல்லாருக்கும். சிங்கம்புலி சாங்ஸ் கேட்டேன் இன்னைக்கு வந்து. மணிஷ் சர்மா சார் வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு அவரோட ஒர்க் வந்து ரொம்ப வருஷங்களாகவே பிடிச்சிட்ருக்கும். அவரை சூஸ் பண்ணதுக்கு உண்மையாகவே தேங்க்யூ சார். டைரக்டருக்கு தேங்க் பண்ணணும், என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். சாய் ரமணி சார் பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப கூலான ஆள். அவர் வந்து ஜீவா மாதிரியே வரும், நான் அப்புறம் வரேன்ப்பா இருப்பா. சாய் ரமணி சார் வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட். நான் இப்போ உண்மையாகவே வருத்தம் தான் படுறேன், ஏன் நம்ம அவருக்கு பண்ணலை அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்குது சார், ட்ரெய்லரும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையாகவே அவர் வந்து எப்படின்னா வந்து சொல்லுவார், சார் அந்த ஹீரோவுக்கு சொன்னேன் சார், அவன் சரியில்லை சார், அவன் வேணான்னு சொல்கிறான் ஸ்கிரிப்டை அப்படின்ற அளவுக்கு கூலான ஒரு ஆள். அப்போ தான் நான் புரிஞ்சிட்டேன், என்னையும் இப்படி தான் சொல்லியிருப்பார்ல இவர் ஆகிட்டு அந்த மாதிரி. சார் ஜீவா ஓகே சார், ஜீவா பண்ணுவார் சார் அப்படின்னு ஓகே ஆயிடுச்சு சார், நானும் ஜீவா பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஜீவாக்காகவும் சந்தோஷப்பட்டேன். சாய்ரமணி சார் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். சாய்ரமணி சார் பெரிய டைரக்டர் ஆகணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ஜீவா பற்றி சொல்லாமா, ஜீவா பத்தி எங்க அப்பா உன்னை பத்தி சொல்லாதரா, உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இப்ப ஜீவாவை பத்தி சொல்ல தேவையில்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எங்களை பத்தி தான் சொல்லணும் அவங்களுக்கு, அவரை பத்தி புரிஞ்சிடும். ஒரு நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து என்ன வேணா பண்ணலாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதுக்கான படம் வந்திருக்குது, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நண்பன்டா டயலாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா ஒரு நண்பனுக்காக அரை ட்ரௌசர் போட்டு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்க நண்பன் ஆர்யா உண்மையாக இதை விட நட்புக்கு வேறு உதாரணமே இருக்க முடியாது. எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம ஃப்ரீயா வந்தார் பாத்தீங்களா ஆர்யா, அதான் உண்மையாக பெரிய விஷயம். ஜீவாக்காக வந்தது, நான் தெளிவாக ஃபுல் பேண்டோட வந்துட்டேன், ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க பேர்லாம் போட்டோம் சார் அப்படின்னு. ஸோ நிச்சயமாக ஜியோ வந்து நிறையா இருக்குங்க, அவர் எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் நான் எல்லாம் அவரை பற்றி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உண்மையாக நான் நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கேன். எனக்கு ஒரு முன்னோடி மாதிரி ஜீவா, ஏன்னா இப்போ ஜனா சார் வந்து ஜனநாதன் சாருடைய படத்தில் வந்து ஈ படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து கேட்டுப்பா நான், சார் என்ன சார் என்ன சரியா புரியல சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஜனா சார்கிட்ட. அப்போ ஜீவா போய் கேட்பேன், என்ன வந்துச்சு அவர் சொல்கிறது வந்து எனக்கு புரிய முடியே, அவர் சொல்கிறத அப்படியே கேட்டு நடி உனக்கு என்ன, அப்போ தான் நல்லா வரும் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அமீர் சார் படங்கள், அமீர் சாருடைய படம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கும் ஜீவா தான் எனக்கு ஒரு முன்னோடியாகவே இருந்துட்டு இருக்கேன். அமீர் சார் தான் இப்படி தாண்டா இருப்பாரு, உனக்கு என்ன அவர் சொல்றது கேட்டு முன்னாடி அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ முன்னோடிங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். இதே மாதிரி பல விஷயங்கள் எங்களுக்குள்ள நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த நட்பும் இந்த ஆதரவும் அரவணைப்பும் எப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜீவா. தேங்க்யூ, நன்றி. மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும், வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், கலா ரசிகர்களுக்கும் காலை வணக்கம். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படம்ன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அனைவரும் பாராட்டியிருக்காங்க. ஜீவா பற்றி சொல்லணுன்னாக்கா இது குட் ஆர்டிஸ்ட். ரீசெண்டாக நேற்று துபாயில் பாபுன்ற ஆர்கனைசர் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜீவா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு. சிங்கம் போல் பேட்டிங்கா, புலி மாதிரி ஃபீல்டிங், 25 ரன் அடிச்சுட்டு சன் நியூஸில் உடனே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோனு. கிரிக்கெட்லையும் கலக்கிறாரு, இஸ் காட் அ குட் லைன் அப் கோ அண்ட் திஸ் ஃபிலிம். ரொம்ப சந்தோஷம். முதல் விழா நாயகன் மணி சர்மா, மணியான இசை, அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பிறகு வீனஸ் ஆடியோ, அவரை ரொம்ப நாள் ஆடியோ ஃபீல்டில் அவங்க ரொம்ப வருஷம் இருந்தாலும் அவங்க ரொம்ப நாள் கழித்து தமிழ் தமிழ் சினிமா பக்கம் சென்னை பக்கம் கொண்டு வந்தது நான் தான். எந்திரன் இன் ஆடியோ ஹிந்தி வெர்ஷன் அவர் தான் பண்ணார். அப்புறம் அவர் நெருங்கி பழகணும். அப்புறம் பாம்பேயில் அவர் பிரதர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரை பற்றி தான சாரும் பெருமையாக பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப நல்லவங்கன்னு. ஒரு கிரகத்த சம்பக் ஜெயின், கணேஷ் ஜெயின், இந்த ஜெயின், அந்த ஜெயின், ஒரு 37 ஜெயின் இவங்க இருக்காங்க. ஒரு ஜெயின் காலேஜே நடத்தலாம். ஸோ இவர் வாங்கியிருக்க இந்த ஆடியோ மிகப்பெரிய ஹிட் ஆகும் டெஃபினெட்லி. அவருக்கும் என் வாழ்த்துக்கள். தென் த டைரக்டர், ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, அவருக்கு சன் நெட்வொர்க் இது உறுதுணையாக இருக்கும் இந்த பப்ளிசிட்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதி இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ வாட் ஆர் கேன் யூ சே, விஷ் த மூவி அ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. கூடி இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இதனோட முதல் படம். இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு 15 வருஷம் போராடிட்டேன் நான். 15 வருஷம் போராடி இந்த படத்தை எடுத்துட்டு இந்த படத்தில் ஜெயிச்சாகணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் என்னோடய நோக்கம். இதில் கொஞ்சம் தோத்துட்டு ஸ்லிப் ஆகிட்டு திரும்ப ட்ரை பண்ணி இன்னொரு தடவை போய் கதை சொல்லி இன்னொரு தடவை படம் பண்ணணும் அப்படின்ற நோக்கம்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அப்படி ஆச்சுனாக்கா முடிஞ்சு போச்சு கதை. அதனால் நான் ஜெயிக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக, இந்த படத்தில் ஜெயிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக ஒவ்வொரு சீன்லேயும் அந்த விஷயம் வந்து இருக்கணும். அப்போ ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும். இது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. உதாரணமாக ஒரு கடைக்கு போனாக்கா ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு பிடிக்கலாம் கூட சண்டை போட முடியும். ஒரு பொருள் வாங்கிட்டுனா திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஆனால் சினிமா மட்டும்தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டாக்கா அவன் என்ன எடுத்தாலும் அதை பார்த்து அவனும் தலையெழுத்து பிடிக்கலனா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அதனால் நம்பி வந்து உட்கார்ற ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும், அதுக்காக நான் ஜெயிக்கணும் தான் ஆடியன்ஸை திருப்திப்படுத்த முடியும். அந்த நோக்கத்தில் தான் நான் அந்த படம் பண்ணியிருக்கேன். இதில் கருத்து கதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எதுவும் சொல்லலை, உங்களுக்காக தான் இந்த படம். இந்த படம் வந்து யூத் ஆடியன்ஸுக்காக மட்டுமே தான். ஏன்னா இன்னைக்கு விசில் அடித்து தியேட்டரில் வந்து படம் பார்க்குறதே நீங்கள் மட்டும்தான், உங்களுக்காக மட்டும்தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து சாதாரணமாகவே ஜீவா சார் பண்ணாருனாக்கா எல்லாம் ரசிப்பீங்க, அதில் ஒரு 100% வச்சுங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 200% வச்சுங்க. ஏன்னாக்கா இதில் ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான், இந்த படத்தில் காமெடியனும் அவர் தான். ஏன்னாக்கா சந்தானம் சார் வரக்கூடிய எல்லா சீன்லேயும் இவரும் இருப்பார். இந்த படத்தோட மொத்த நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு 100 நாள் ஷூட் பண்ணியிருக்கேனாக்கா 98 நாள் வந்து ஜீவா சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் இல்லாத நாளே கிடையாது. அந்த 2 நாள்லேயும் ஒரு ஹாஃப் டே தான் வந்து அவர் வரல, அதுலேயும் ஒரு ஹாஃப் டே ஒரு சீன் இருக்கு சார் வந்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டுருந்தேன். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் ஜீவா சார். ஜீவா சார் வந்து கிடைச்சது ஜீவா சாரோட பர்ஃபார்மன்ஸ் தான். இது எல்லாமே தான் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸு. இதை டபுள் ஆக்ஷன்றதுனால நான் நிறைய கெட்டப் சேஞ்சு மேக்கப் இந்த மாதிரிலாம் நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கல. இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் அவரோட மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், அவர் ஆக்டிங் இதுதான். இதுக்கு நான் அவருக்கு போட்டு கொடுத்த பேஸ்மெண்ட்டு, ஒரு கேரக்டர் வந்து லாயரு, இன்னொரு கேரக்டர் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் கட் பண்ணுறவர் அப்படின்னு ரெண்டு வந்து பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து நான் கொடுத்த வசனமோ அவரை நடித்த விதமோ இன்றைக்கி வந்து முழுசாக இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் படத்தில் ஆள் மாறாட்டம் இவர் அங்கே போயிட்டார் அவர் இங்கே வந்துட்டார்ன்ற மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ரெண்டு பேர் இருந்தாக்கா எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க இந்த படத்தில்.
இதில் வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து எனக்கு எல்லாருமே வந்து பக்கபலமாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய சிங்கம் புலி டீம் அத்தனை பேரும் எனக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்காங்க. மேடையில் இருக்கிற அத்தனை பேரை வந்து என்னை பற்றி பேசினாங்க. எல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷத்தை நான் முழுசாக அனுபவிக்கணும்னாக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதே மாதிரி கூட்டம் இன்னொரு நாள் கூடணும். இப்போல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, 100 டேஸ்லாம் நடக்கிறதே கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதும் இல்லை. ஏன்னாக்கா வியாபார ரீதியாக 3 வாரம் 4 வாரத்தில் படம் முடிஞ்சிருது. இந்த படம் மறுபடியும் பெரிய வெற்றி அடைஞ்சு இதே மாதிரி ஒரு கூட்டத்தை நான் சந்திக்கணும், அது இந்த படத்து மூலியமாகவே சந்திக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. நான் மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா முதல் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. இந்த மேடையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை நான் பழகியிருக்கேன். சௌதரி சார்கிட்ட போயிட்டு அந்த கதையை சொன்னேன். அவர் வந்து இன்றைக்கி இந்த மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு பல விதத்தில் எனக்கு உதவியாக இருந்திருக்காரு. அடுத்து வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசராக நான் சூஸ் பண்ணும்போது சில்வர்லேண்ட் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பாக பார்த்தி சாரும் வாசன் சாரும் கிடைச்சாங்க. எனக்கு அவங்க கிடைச்சாங்கன்னும் போது ஒரு சக்ஸஸ்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. காரணம், இந்த படம் வந்து யூத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை நான் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது நான் சொல்கிற விஷயத்த உடனே அவங்க கன்சீவ் பண்ணிக்கிட்டு ஓகேங்க இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அபிராமி ராமநாதன் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்விடேஷன் ஐடியா ஒன்று சொன்னேன். சொன்ன உடனே ஏங்க இது இப்படி பண்ணிக்கலாமே கரெக்டுங்க உடனே ப்ரொசீட் பண்ணுங்க சொல்லிட்டு பண்ணாங்க. அவங்க அப்படி ப்ரொசீட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்றுக்கு நான் எடுத்துகிட்டு போய் இன்விடேஷன் கொடுக்க போன எல்லா இடத்துலையும் எனக்கு நல்ல ஒரு பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அமையணும். அப்படி எனக்கு அமைஞ்ச மாதிரி எல்லா பூக்களுக்கும் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அமையணுன்றது என்னோடய ஆசை. மற்றபடி ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. நான் கூப்பிட்டேன் ஆர்யா சார், ரவி சார், எல்லாருமே வந்திருக்காங்க. சார் மேடையில் இருக்கிற எல்லோரும் தனித்தனியாக சொல்லணுன்னாக்கா நிறைய பேருக்கு நான் சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜனா சார் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், அது ரொம்ப உண்மை. அது உண்மைன்னாக்கா நான் இப்போ அழுதுடுவேன், என்னால் அது பேச முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த படம் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் எங்கெங்கேயோ துண்டு செய்தியெலாம் பார்ப்பார். வண்ணத்திரை, குங்குமம், குமுதம் எதுலையா பார்த்துட்டு, எங்கடா உன் பேர் வரல, உன் ஃபோட்டோ வரல அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து கேட்பார். நீ கேஆர் சார் கூட கிளண்டா, எங்கடா கேஆர் சார் போராட்டத்தில் உன்னை காணும் அப்படின்வார். இப்படிலாம் கேட்டு 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 15 வருஷம் போராடி கடைசியாக பலன் கிடைக்க போகுது. அவர் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்து, நான் போராடி என்னால் முடியலைங்க, நான் தோத்துட்டேன், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அவர் போகும்போது நான் நினச்சேன், என்னடா இவ்வளோ நாள் போராடிட்டு கட்சியில் அப்பா வந்து போயிட்டாரு, இனிமேல் நம்ம வந்து எப்படி படம் பண்ணுவோமான்ட்டு. ஆனால் இங்கே இருந்து என்னால் பண்ண முடியாத, நான் எவ்வளோ பேரை சந்தித்தேன், யாராலையும் பண்ண முடியாத ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்னா பையன் கஷ்டப்படுறான், இவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் ஜெயிக்கணுன்றதுனால எனக்கு மேலே போய் கடவுளாக இருந்து இன்னைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவோட ஆசி எனக்கு என்றைக்கே இருக்கும், நான் ஜெயிப்பேன், எனக்கு சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷம் நான் எல்லாரோட ஷேர் பண்ணிக்குவேன். நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவேன், இந்த படத்தில் பெருசாக நான் ஜெயிப்பேன். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னோடய வணக்கம், நன்றி.